அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வு 2024, இது வந்து எல்லாருமே எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன், ஓகேங்களா? ஸோ அப்கமிங் நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த இயரே இருக்குது, ஓகேங்களா? 2024லேயே வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்ம் வரும். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவ் பண்ணுற விதமாக, படிக்கிற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆரம்பிச்சுட்டு இருப்போம். ஸோ இந்த மாதம் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால ஃப்ரீ டெஸ்ட் பேஜ், ஓகேங்களா? டெட்டு பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்கிறோம். வர இருக்கக்கூடிய 9/10/2024, ஓகேங்களா? 9/9/2024 செப்டம்பர் 9 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான டெஸ்ட் பேஜ் வந்து ஆரம்பிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ரெண்டுமே கம்பைனாக இருக்கும், சரிங்களா? நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்த வேட்டி படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு போதுமானதாக இருக்காது. ஏன்னா நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஒரு 90 நாள் மட்டும் தான் இருக்கும், 90 டேஸ் மட்டும் இருக்கும். இந்த 90 டேஸை நீங்கள் வந்து மேக்ஸோ சயின்ஸோ படிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே இந்த மேக்ஸ் சயின்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் படித்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா எக்ஸாமில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா? ஏன்னா கடைசி நேரத்தில் தமிழ் படிக்க ஈஸியாக இருக்கும், ஏன்னா ரிவிஷன் பண்ணிடலாம், இங்கிலீஷ்குள்ளே படிச்சிடலாம். ஆனால் மேக்ஸ் சயின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டைம் ரொம்ப ரொம்ப இழுக்கும், ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்த வீட்டு நான் படிக்க ஆரம்பிப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தை மாற்றிட்டு நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடியே, ஓகேங்களா, பிஃபோர் நோட்டிஃபிகேஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து இருக்குது, அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸுமே இருக்குது, ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஆன்லைன் கிளாஸ் வீக்கெண்ட் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்குது. அந்த கிளாஸ் வந்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கான டெமோ வீடியோ வேணும் அப்படின்னா நம்மளுடைய ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெமோ வீடியோ போட்டிருப்போம், அதேமாரி யூடியூப்லேயும் போட்டிருப்போம், நீங்கள் பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ ஏதோ டவுட் அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணிக்கலாம், நீங்கள் கேட்டு அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து ஆரம்பிச்சிருக்கோம், ஓகேங்களா? ஸோ ஆன்லைன் கிளாஸ் பொறுத்த வரைக்கும் ஃபீஸ் பாருங்கள், பிஃபோர் நோட்டிஃபிகேஷன், நோட்டிஃபிகேஷன் முன்னாடி ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3000 ரூபாங்க, ஓகேங்களா? ஸோ நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7000, ஓகேங்களா? ஸோ இல்லை என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸ் வரும், நெக்ஸ்ட் டெஸ்ட் வரும், நெக்ஸ்ட் அந்த டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் வரும், ஓகேங்களா? டெஸ்ட் சொல்லி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ கொஸ்டின் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் டீச்சர் வந்து நீங்கள் கேட்டுக்கலாம், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கிளாஸு டெஸ்ட்டு கரெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும். ஸோ பிஃபோர் நோட்டிஃபிகேஷன் வந்து 3000, ஓகேங்களா, ஆன்லைன் கிளாஸ்க்கு. ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 7000, ஓகேங்களா? ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ வாங்க என்னென்ன பண்ண போன பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெஸ்ட் பேஜ், ஓகேங்களா? தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேஜ். இது வந்து ஆன்லைன் டெஸ்ட்டுங்க, ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் ஆப்ல நீங்க ஆன்லைன்ல வந்து டெஸ்ட் எடுத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20 டெஸ்ட் இருக்கும், ஒவ்வொரு டெஸ்ட்டுமே 60 கொஸ்டின்ஸ் டெட்டு எக்ஸாம் பேட்டர்லேயும் கேட்போம், ஓகேங்களா? டெட்டை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜி, தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸ், ஓகேங்களா? சோசியல் சயின்ஸ் அப்படின்னா சோசியல் சயின்ஸ் வரும், ஓகேங்களா? ஸோ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20-20 கொஸ்டின்ஸ், ஓகே, 20 டெஸ்ட்ல 30-30 கொஸ்டின்ஸ் வந்து எடுப்போம், ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ஒரு 600 கொஸ்டின் பக்கம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அது போக டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து உங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம், ஓகேங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து எழுதிக்கலாம். ஸோ ஆப் ஆல்ஃபா கோச்சிங் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அந்த லிங்க்கானது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஏதோ டவுட் அப்படினா அந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ அந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கிடையாது, ஒன்லி ஃப்ரீ தான், ஓகேங்களா? ஒன்லி ஃப்ரீ. ஸோ எப்போ வந்து ஃப்ரீன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட், ஓகேங்களா? எக்ஸாம் வந்து 9/9/2024 அப்படின்னா இந்த நாளில் நீங்கள் டெஸ்ட் வந்து நீங்கள் அப்போ டைம் செட் பண்ணிடுவோம், ஓகேங்களா? இந்த பர்டிகுலர் டேல நீங்க எக்ஸாம் எழுதிங்க அப்படின்னா ஃபீஸ் வந்து ஃப்ரீ. ஸோ மற்ற நாள் சார் அந்த டேல எழுத முடியும் சார், வேற நாள் எழுதுற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க 200 வந்து அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ 500 ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம், அந்த 500 தேவையில்ல, நீங்க 200 பே பண்ணிக்க அப்படி நீங்க எப்போ எழுதிக்கலாம், ஓகேங்களா? இல்ல சார் நான் அந்த ஃப்ரீ டெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் டேல வந்து நீங்க எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம், சரிங்களா? ஸோ பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் டைரக்டா ஆப்லேயே அமௌண்ட் பே பண்ற மாதிரி இருக்கு, இல்ல அப்படின்னா இந்த நம்பருக்கு 9952563892 இந்த நம்பருக்கு ஜிபே, போன்பே, பேடிஎம் வந்து அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா நாங்களும் இந்த கோர்ஸ் வந்து சேர்த்துட்டுறோம், சரிங்களா? ஸோ அதுக்கான ஷெடியூல் வந்து வேணும் அப்படின்னா இதுதான் அதோட ஷெடியூல் பாருங்க. ஸோ டிஆர்பி அப்டேட் பண்ணக்கூடிய அந்த ஆனுவல் பிளானை பொறுத்து, அந்த டிஆர்பி அப்டேட் பண்ணக்கூடிய அந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்து இந்த டைம் டேபிளானது மாற்றத்தில் உள்ளாக்கப்படும், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் 1 வந்து 9ஆம் தேதி அப்படின்னா தமிழ்ல 3 லெசன் படிக்கணும், இங்கிலீஷ்ல வந்து 3 லெசன் படிக்கணும்,
பதிமூணாம் தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் கூட செகண்ட் டே ஃபுல்லாக தமிழ் அண்ட் இங்கிலீஷ், செவன்டீன்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்த்தில் கூட தேர்ட் டேர்மு. ஸோ இது மாதிரி ஓகேங்களா, ஒவ்வொரு டேட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஷெட்யூல் வந்து கொடுத்துரும். இந்த ஷெட்யூல் படி தான் டெஸ்ட்டே போகும் ஓகேங்களா. டெஸ்ட் நம்பர் எயிட் அப்படின்னா அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதி நடக்கும். அதுக்கு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எயித்தில் கல்வியே அழகே ஓகேங்களா, அழகு புத்தியை தீட்டு பல்துறை கல்வி இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் கொடுத்துரும். இந்த டாப்பிக்ல தான் கொஸ்டின்ஸ் வரும் ஓகேங்களா. இந்த லெசன் ஒரு 10 கொஸ்டின்ஸ், இந்த லெசன் ஒரு 10 கொஸ்டின், இந்த லெசன் ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எப்படி எக்ஸாம் கேட்டிருந்தாங்க, எந்த கொஸ்டின் முக்கியமோ அது மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இதை நல்லா நீங்கள் படித்தா போதும். ஏன்னா தமிழ் வந்து ஒரு 30க்கு ஒரு 27 மார்க் எடுத்துடணும், இங்கிலீஷ் வந்து 30க்கு ஒரு 20+ ஓகேங்களா. ஸோ நல்லா படிப்பீங்க அப்படின்னா 25 மார்க்கு, சார் நான் ஆவரேஜாக படிப்பு அப்படின்னா 20 மார்க் மேலே எடுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாமில் அந்த என்ன சொல்கிறது 82 மார்க் கிராஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ நம்மளோட டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து 100 மார்க் வந்து கிராஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெகுலராக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த 20 டெஸ்ட்லேயே நீங்கள் முடிச்சிடலாம் சரிங்களா. மேற்கொண்டு டவுட் அப்படின்னா நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேளுங்க, அதுக்கு நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து நல்லா படிங்க ஓகேங்களா. திரும்ப திரும்ப சொல்கிறது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களால் வந்து அதிகமான மார்க் எடுக்க முடியாது, 1 மார்க் 2 மார்க்கில் வந்து எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருங்க ஓகேங்களா. நோட்டிஃபிகேஷன் முன்னாடி படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் சரிங்களா. தேங்க்யூ.